வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நிர்மலா அரவிந்த் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம தோட்டத்திலேருந்து பறித்த நேந்திரங்காயிலேருந்து சிப்ஸ் போட போகிறோம். அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள் நண்பர்களே, நம்ம தோட்டத்திலேருந்து போயிட்டு நம்ம ஒரு தார் நேந்திரங்காய் அப்படியே முழுசாகவே விட்டுட்டு வந்தாச்சு. இங்கே பாருங்கள், நாம் சும்மா ஒரு 4 காய் மட்டும் எடுத்து இன்றைக்கி சிம்பிளாக சிப்ஸ் எப்படி போடுறதுன்னு மட்டும் பார்த்துடலாம். பாருங்கள் நண்பர்களே, காய் எப்படி இருக்குன்னு. இந்த காயை இப்போ நம்ம மேல் தோலை மட்டும் நம்ம உரித்து எடுக்க போகிறோம். இந்த 4 காயிலையும் நம்ம இப்போ உரித்து எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நான் ஒன்று ஒன்றா தோலை மட்டும் உரித்து எடுத்து வச்சுட்டேன். இது பச்சை காயில் தான் போடுறேன். இதே நம்ம பழத்தில் நேந்திரம் பழத்தில் போட்டிருந்தா பழம் வந்து சிப்ஸ் வந்து இனிப்பாக இருக்கும். இங்கே பாருங்கள், நாளே நான் உளிச்சு எடுத்துக்கிட்டு ரவுண்ட் ரவுண்டாக சீவி வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், நான் எப்படி சீவி வச்சுருக்கேன்ட்டு ரவுண்ட் ரவுண்டாக. இங்கே பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. கடையில் செய்கிற மாதிரி நம்ம வீட்லேயே ஈஸியாக சிம்பிளாக இதை மாதிரி செஞ்சு பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம இதை சீவி வச்சுக்கிட்டு அடுத்து ஒரு டம்ளரில் உப்பு மஞ்சத்தூளும் கலந்து வச்சுருக்கேன். அரை டம்ளர் தண்ணியில் இங்கே பாருங்கள் எப்படி கலந்து வச்சுருக்கேன்னு. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம எண்ணெயை காய வச்சுட்டு அதில் நேந்திரம் பழத்தை செதுக்கி வச்சுருக்கிறத நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். இது தேங்காய் எண்ணெயில் மட்டும்தான் போடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள் எப்படி ஒன்று ஒன்றா நல்லா போட்டு வச்சிடலாம். கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும். நல்லா மொறு மொறுன்னு விட்டு எடுத்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த சிப்ஸு. ஒரு வாரம் 10 நாள் வரைக்கும் கூட கெட்டு போகாமலே இருக்கும். நம்ம வச்சு சாப்பிடலாம். நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். அப்போ தான் எல்லா சைடும் நல்லா வேகும். நல்லா வேகட்டும். இப்போ பாதி அளவுக்கு வெந்துடுச்சு. நம்ம இப்போ உப்பும் மஞ்சத்தூளும் கலந்த அந்த தண்ணி ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எண்ணெயிலே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பொரியிற மாதிரி தான் இருக்கும், அது ஒன்றும் பண்ணாது. இப்போ நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் நண்பர்கள், நம்ம நல்லா எண்ணெயில் பொரித்து எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது நல்லா மொறு மொறுனே வந்திருக்கு. நல்லா மொறு மொறுன்னு பொறிச்சு எடுத்தால் தான் பொறு பொறுன்னு இருக்கும், இல்லைனா கொஞ்சம் வதக்க வதக்குன்னு இருக்க மாதிரியே இருக்கும். அதனால் நல்லா பொறிச்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி நீங்களும் ஈஸியாக சிம்பிளாக வீட்லேயே செஞ்சு பாருங்கள். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ தான் முதல் முறையாக எங்கள் சேனலுக்கு வீடியோ பார்க்க வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. பாய் பாய் நண்பர்களே.